யோனாவின் தீர்க்க தரிசன புத்தகத்தின் கடைசி அதிகாரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். குறைந்தது ரெண்டு சத்தியங்களை இந்த நான்காம் அதிகாரத்திலிருந்து நாம் படிக்க முடியும். முதலாவது சத்தியம், இந்த அதிகாரத்தின் மைய பொருள், கருணையுள்ள கடலாகிய கடவுள். பல நேரத்தில் அந்த கடல் என்கிற பதத்தை நம்ம அதிகமாக பயன்படுத்துவதில்லை. ஆனால் தெலுங்கு மொழியிலே சாகரா என்றால் கடல் போன்ற அன்புடையவர், அப்படின்னா எல்லையற்றவர் என்கிறது பொருள். சாகர், சாகரா என்பது எல்லையற்றவர். ஆக யோனா நான்காம் அதிகாரத்தில் கடவுளின் எல்லையற்ற ஒரு காருண்யத்தை நாம் பார்க்கிறோம். நீங்க பார்க்கிறீங்களா? மிகுந்த இரக்கமும் மனதுருக்கமும் உள்ள ஒரு கடவுள், எரிச்சலும் கோபமும் உள்ள ஒரு மனிதன். அதான நான்காம் அதிகாரம். வெறும் மனிதன் அல்ல யோனா. யார் அவன்? தேவனுடைய ஊழியன், தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிற ஒரு தீர்க்க தரிசி. அவன் எப்படி இருக்கிறான்? எரிச்சலும் கோபமும் மட்டுமல்ல, கடவுளை குற்றப்படுத்துகிறவனாக இருக்கிறான். அபத்தமான ஒரு காரியம், கடவுளை குற்றப்படுத்துகிறவனாக. கேள்வி சார், அப்படி மனிதர் மாறிடுவாங்களா சார்? கருமையானவர்களே, ஒரு வார்த்தை சொல்வாங்க, கர்த்தருடைய வேதம் ஒரு முக கண்ணாடியை போன்றது, அதாவது இல்லையா, மிரர். பல நேரங்களிலே நம்மை அது படம் பிடித்து காட்டுகிறது. எத்தனை சூழ்நிலைகளிலே, எத்தனை சந்தர்ப்பங்களிலே, எத்தனை பிரச்சனைகளிலே நாம் யோனாவை போல எரிச்சல், கோபம், கடவுளை குற்றப்படுத்துகிறவர்களாக மாறி இருக்கிறோம், மாறி இருக்கிறோம். உலகத்தில் ரெண்டு வகையான மக்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒன்று, இந்த பரிசுத்தமும் நீதியும் அன்பும் மகிமையும் பொருந்திய கடவுளை அறிந்தவர்கள். அடுத்த வகுப்பார் அவரை அறியாதவர்கள், குருடர்கள். அது கரெக்ட் சார், குருடர்கள். இப்ப கடவுளை பற்றிய அறிவில்லாமை மனிதர்களை பல தீமைகளுக்கு, பல பாவங்களுக்கு நடத்துகிறது. கடவுளை பற்றிய அறிவின்மை மனிதரை பல பாவங்களுக்கு நடத்துகிறது. வேதம் சொல்லுது, கடவுள் ஆவியாய் இருக்கிறார். இந்த உண்மையை அறியாத மனிதன் சிலையை வைத்துக் கொண்டிருக்கிறான். ஏன் சார் அவன் சிலையை வச்சிருக்கிறான்? கடவுள் ஆவியாய் இருக்கிற அறிவற்ற ஒரு நிலை. உங்க வீட்டில் படங்கள் இருக்குதா? தயவு செய்து கொஞ்சம் எடுத்து போட்டுருங்க. ஆமா, வெரி சின்சியர்லி ஐ எம் பிளீடிங் வித் யூ. நமக்காக இல்லை, வருகிற இந்துக்கு அது ஒரு இடரல் ஆயிடும். சார் நான் வந்து, அவனுக்கு தான் பஞ்சமே இல்லையா, 1008 படம் வச்சுருக்கிறான். ஆன்டி வந்து இயேசுநாதர் இறுதி ஆண்டவர் படம் வச்சுக்கிறான். ஆன்டி ரொம்ப அழகாகுது ஆன்டி, அதுக்காக வச்சுக்கிறீங்க? தயவுசெய்து எடுத்துருங்க. அந்த 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 சிலை வணக்க காரருக்கு நீங்க இடரல் ஆயிடுவீங்க. இயேசு மனிதனாக வந்தார் என்பது வேறொரு உண்மை. ஆனால் கடவுள் ஒருபோதும் எந்த உருவத்திலும் இல்லை, பார்த்தீங்களா? இப்ப கடவுளை பற்றிய தப்பான அறிவு மனிதர்களை பாவத்துக்கு வழி நடத்துகிறது. இரண்டாவது என்ன, நம்ம கடவுள் பரிசுத்தர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் மனிதன், கடவுள் சாயலிலே படைக்கப்பட்ட மனிதன் துணிகரமாக பாவம் செய்கிறத பார்க்கிறோம்.
அப்ப ஏன் ஒருவன் பாவம் செய்கிறான்? ஒரு பரிசுத்த கடவுளை பற்றிய அறியாமை அவனை பாவம் செய்ய சுதந்திரம் அளிக்கிறது. இட் கிவ்ஸ் டோட்டல் ஃப்ரீடம் டு இன்டல்ஜ் இன் சின். வாட் இஸ் பேசிக்கலி ராங்? இட் டசன்ட் நோ காட் இஸ் ஹோலி. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம கிறிஸ்தவங்களாம் ரொம்ப யோகியன்னு சொல்ல. தேவநாதன் பிரச்சனை ஒன்று ஓடின்னு இருக்குதுங்களா, காஞ்சிபுரம் தேவநாதன் பிரச்சனை. அந்த தேவநாதனுக்கு கடவுள் பரிசுத்தன்னு தெரியுமா? உங்க முகத்தை பார்த்தா நிறைய பேருக்கு தெரியல. என்ன சார் கிறிஸ்துவ பேர் மாதிரி? நான் கூட கொஞ்சம் மறந்துட்டேன். கிறிஸ்துவ பேர் மாதிரி இருக்க தேவநாதன். ஒரு உதாரணத்துக்கு, எல்லா மதங்கள்லயும் அந்த பிரச்சனைகள் உண்டுங்க. கடவுள் பரிசுத்தர் என்கிற அறிவு ஒரு மனிதனுக்கு இல்லை என்றால் அவன் எந்த பாவத்தையும் துணிகரமாக செய்ய முடியும். மனிதர்கள் பாவம் செய்வது குறித்து நம்ம ஆச்சரியப்படுவதற்கு ஒண்ணுமே இல்லை. There is nothing to be surprised when people indulge in sin. மூன்றாவதாக, கடவுள் சர்வ வல்லமையுடையவர். கடவுள் சர்வ வல்லமையுடையவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா எத்தனை முறை அவருடைய வல்லமையை உணராத காரணத்தினாலே அவிசுவாசிகளும் சரி, நாமும் சரி, கலங்கி பயந்து கவலைப்பட்டு மனமுடிந்து மாண்டு போகிறோம், மடிந்து போகிறோம். கடவுள் சர்வ வல்லவர் என்கிற அறிவற்ற ஒரு நிலை. கடவுள் அன்புள்ளவர். எவ்வளவு சொல்வதற்கு எளிது, நினைப்பதற்கு அருமையானது. நான் எத்தனை நேரத்தில் கடவுளுடைய அன்பை நாம் உணராதவர்களாக இருக்கிறோம்? எப்படி சார் சொல்றீங்க? யூதாஸ் காரியத்துக்கு கடவுள் அன்புள்ளவர்னு தெரியுமா? தெரிஞ்சிருந்தா நாண்டு கொண்டு செத்திருப்பானா? இங்க யோனா சொல்கிறான், ரெண்டு முறை சொல்றான். மூன்றாம் வசனத்துல, நான் உயிரோடு இருப்பதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும். எட்டாம் வசனம், தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும். ஏங்க இந்த முடிவு கொண்டான்? கடவுள் அன்புள்ளவன் அவருக்கு தெரியுமா? இப்ப அதாங்க நம்முடைய பிரச்சனை. உங்களுக்கு தெரியுமா கடவுள் யாருன்னு? ஏன் இதெல்லாம் செய்ய நிக்கிறீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. கடவுளை அறியாதவர்கள் ஒரு நிலங்கம்மா. இப்ப நாம் அப்படி இல்லைங்கல்ல, நாம் கடவுளை அறிந்தவர்கள். ஆனா ஏன் நமக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள்? என்ன காரணம்? இரண்டாம் வசனத்தின் இரண்டாம் வசனத்தை மறுபடியும் படிப்போம். 4:2, நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இப்ப ஏன் பயிற்சியாகிற? பரிசுத்தாவியானவர் தான் நமக்கு போதிக்கிறார். பரிசுத்தாவியானவர் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அவருடைய வேதத்திலிருந்து நேரடியாக உங்களோடு பேச முடியும், உங்களுக்கு போதிக்க முடியும். எப்போதுமே போதகர் இருப்பார்ன்றது தேவையில்லாத ஒரு விஷயம். திருச்சபையில் ஆண்டவர் போதகரை குறித்திருக்கிறார், அது வேற விஷயம். Learn to know the truth from the word of God. நீர் மிகுந்த இரக்கமும் மன உருக்கமும் தீமைக்கு மனசாவப்படுகிற தேவன் என்று அறிந்திருக்கிறேன். ஆனா எனக்கு எரிச்சலாகுது சாமி. என்ன சொல்றான் யோனா? தேவன் அன்புள்ளவர் அல்ல, கரெக்ட். ஆனா ரொம்ப எரிச்சலாகுதுங்க எனக்கு. அப்படித்தான இருக்குதாங்க வசனம். அல்ல, என்ன ஒரு வித்தி நான் ஒன்னும் மாத்தி சொல்லவே இல்லை பாத்தீங்களா. அப்ப இதுக்கு என்னங்க சொல்றது? அவிசுவாசிகள் குருடராய் இருக்கிறார்கள். அவர்கள் கடவுளை அறியாதவர்கள். ஆகையினாலே பாவத்திலும் அக்கிரமத்திலும் துன்மார்க்கத்திலும் மூழ்கி தேவனுடைய கோபாக்கினியின் கீழ் இருக்கிறார்கள். கரெக்ட் சார், வெரி கிளியர். இப்ப நான் கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்றேன், எனக்கு கடவுளை தெரியும்னு சொல்றேன், நான் விசுவாசின்னு சொல்றேன். ஆனா ஏன் நான் எச்சலாகிறேன் விலங்குது ஏன் அப்படின்னு யோசனை பண்ணீங்களா? ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த எரிச்சல் வருது, இந்த கோபம் வருது, மற்றவர்களை மன்னிக்கின்ற இதயம் எனக்கு இல்லை, ஏன் கேட்டீங்களா?
அதுக்கு ஆங்கிலத்தில் distorted view of God. கடவுளை பற்றிய அதே தமிழ்ல தவறு தான் நம்ம சொல்றோம். தவறான அல்லது விகற்பமான பொருந்தாத அறிவை நாம் பெற்றிருக்கிறோம். இங்க யோனா வந்து நான் சாகிறது நல்லதுன்னு சொல்றான். ஆனா சீஷர்கள் இந்த சமாரியாவை கடந்து வரும் போது லூக்கா சுவிசேஷத்தில் 70 பேர் ஆண்டவர் முன்னால் அனுப்புறாரு, நீங்க போய் சொல்லுங்கப்பானே. அவனுங்க வந்து சொல்றானுங்க, ஒரு கிராமத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்க யாரும் போதுகிறவனா ரபியவனா வேலையை பார்த்தன போங்கடான்னு சமாரியா. ஏன்னா அவர்கள் யூதர்கள் அல்ல. அப்ப யோவானும் ஆக்கோபும் யாக்கோபும் வந்து அந்த கிராமத்தின் மீது தேவனுடைய அக்னி பொழிய பண்ணி அவர்களை அழித்து போடும் என்று சொன்னார்கள். ஞாபகம் இருக்குதுங்களா? அவர்களுக்கு பெயர் இடிமுழக்கத்தின் சீஷர்கள். யோனா என்னைக்கோ இருந்தா மாத்திரம் இல்ல, ஆண்டவர் கூடவே இருந்தார்கள் யோனாக்கள். அன்னைக்கு தானே இருக்கிறாங்க, இன்னைக்கும் இருக்கிறாங்க. யோனா இல்லாத உலகம் கிடையாது, யோனா இல்லாத சபை கிடையாது. இந்த சுருக்கமா நம்ம முடிவுக்கு வந்துடலாம். யோனா இல்லாத உலகம் கிடையாது, யோனாக்கள் இல்லாத சபை கிடையாது. கருமையானவர்களே, கடவுளை பற்றிய குருட்டாட்டம் மக்களை பாவம் செய். பாஸ்டர் ஆனந்தகுமார் சித்திரதுர்கா ஒரு அதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அங்க இருக்கிற லிங்காயத்துக்கள்னு சொல்லுவாங்க, ஒரு ஒரு ட்ரைபு, அவங்க ட்ரைப் அவங்க லிங்காயத்துக்கள். மிக கடினமான முரட்டுத்தனமான மூட நம்பிக்கையுள்ள ஒரு வகுப்பா லிங்காயத்துக்கள். அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, கிறிஸ்தவ விசுவாசிகளை அடித்து நொறுக்கி தெருவெல்லாம் இழுத்துட்டு போய், யாரா அவங்க இயேசுநாதர், ஏன் செஞ்சான், செய்ய வேண்டிய அவசியம் என்ன, அவனுக்கு ஒரு அன்புள்ள கடவுள் தெரியுமா, பாவத்தை மன்னிக்கிற கடவுள் தெரியுமா, துன்புறுத்துகிறவள் இடத்துல அன்பு கூறுகிற கடவுள் தெரியுமா, தெரியல சார், அதனால செஞ்சான். ரைட். நாம ஏன் சார் இப்படி இருக்கிறோம், நமக்கு எல்லாம், அதாவது நம்ம முடிவில் வரப்போறோம் நம்ம எல்லாம், அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரத்தில் அந்த 7 சபைகளில் முதல் சபையாகிய எபேச சபையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய் என்கிற குறை உன் பேரில் எனக்கு உண்டு. ஏன் எபேச சபை ஆதி அன்பிலிருந்து வீழ்ந்து போனது, அன்பு குளிர்ந்து போனது? ஏன்? கடவுள் மீது எரிச்சல், கோபம். நான் நினைச்சது நடக்கலையே, நான் விரும்பினது கிடைக்கலையே. இதேதான் யோனாக்கு. யோனாக்கு அதேதான் பிரச்சனை, வேற ஒரு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் நினைச்சது நடக்கலையே, நான் சொன்னது நடக்கலையே. நான் என்ன சொன்னேன், 40 நாளில் நினைவே மாநகரம் கவிழ்க்கப்பட்டு போம். இப்ப கவிழ்க்கப்படலையே, நான் சொந்த நடக்கலையே, வானப்பா நான் சேர்த்துறப்பா பாருங்க, தன்மானம் இல்லைங்க. நம்ம வள்ளுவர் சொன்னார, மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் அன்னார், உயிர் நீப்பர் மானம் வரின். அந்நிய பாஷை பேசின மாதிரி இருக்குது கொஞ்சம் பேருக்கு. ஏன்னா நம்ம எல்லாம் சுத்தமான தமிழர்கள், உமா உமா அதிகமான தமிழ், ஆனா நமக்கு தெரியுது கஷ்டம். யோனா தன்மான பிரச்சனையாக எடுத்துக்கொண்டான். எவ்வளவு பைத்தியக்காரத்தனம். கடவுள் மிகுந்த இரக்கமும் நீடிய பொறுமையும் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவருமாயிருக்கிறார். வார்த்தெல்லாம் கவனிச்சிங்களா, மிகுந்த இரக்கம் நீடிய பொறுமை மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவராயிருக்கிறார். யோனாக்கு அது விளங்கவே இல்லையே. எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு கடவுளை யோனா குற்றம் பிடிக்கிறவனாக அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதை எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் நம்ம ரொம்ப ஒரு எளிமையான உதாரணம், இந்த கூலிங் கிளாஸ் சன் கிளாஸ் எல்லாம் சொல்றோம். ஒரு கருப்பு கண்ணாடி அல்லது பச்சை கண்ணாடியை நான் போட்டு என் கண்ணில் போட்டுக் கொள்வேனால் எல்லாம் பச்சையா தெரியும், எல்லாம் கருப்பா தெரியும். அந்த மாதிரி யோனா ஒரு கண்ணாடியை அணிந்து கொண்டான். என்ன கண்ணாடி?
நான் யூதன், நான் உயர்ந்தவன், நான் உடன்படிக்கையின் வாரிசு, கர்த்தராகிய யெகோவா எனக்கு தான் தேவன், அவர்களுக்கு இல்ல. அவ்வளவுதான், அவன் போட்ட அந்த கண்ணாடி அவன் கலட்டவே இல்லை. கர்த்தர் யாருக்கு தேவன்? எனக்கு தேவன், அவங்களுக்கு இல்ல. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். ரெண்டாவது என்ன? நான் தீர்க்கதரிசி, இவனுங்களாம் துன்மார்க்கன், தேவனுடைய கோபாக்கினைக்கு உரியவர்கள். ஒருத்தன் கூட உயிரிழக்க கூடாது, அல்லாத சாவணம். நான் மட்டும்தான் உயிரோடுவேன். தற்பெருமையின் மயக்கத்துக்குள்ளாக வந்தான். ஒருத்தன் கூட யோகம் கிடையாது இந்த நினைவேல. ஒரு ஆத்மா, ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அதாவது 11 வசனத்துல, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருன்னு ஆண்டவர் சர்வே ஏற்று சொல்றாரு யோனாக்கு. இவன் சொல்றான், என்ன சார் சர்வே ஏத்த, எனக்கு தெரியும் இவனுக்கு எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு. எப்படி இருக்குது பாத்தீங்களா யோனா, யோனா அவனுடைய பேச்சு பாத்தீங்களா. ஒருத்தன் கூட, ஐயோ அதெல்லாத்தையும் அப்படியே அமுக்குன்றான், பூமி எதிர்ச்சி கொண்டு வந்து அப்படியே எல்லாம் நாசமா போ. கருமையானவர்களே, மூன்றாவது அசீரியர்கள், அதான் முதலாவது கத்தர் யெகோவா யூதருக்கு மட்டுமே கடவுள், வேற யாருக்கும் கிடையாது. ரெண்டாவது, நான் கடவுளுடைய பக்தன், நான் ஊழியக்காரன். இந்த மக்கள் கடவுளுடைய இரக்கத்தையோ கடவுளுடைய அன்பையோ கடவுளுடைய மன்னிப்பையோ பெறுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது, எந்த யோகியதையும் கிடையாது. அவனுக்கு அப்படியே கூண்டோட சாவணும். அசீரியர் கொலை பாதகர்கள். ஒரு நாட்டை அவன் அழிச்சிருக்கிறான், ஒரு குடும்பம் அவனுங்க செஞ்சிருக்கிறானுங்க. கொலை பாதகர்கள், அவர்கள் காக்கப்படக்கூடாது. அது மாத்திரமல்ல, நினிவேயின் செழிப்பு, நீங்க அந்த மாதிரி உணர்ந்திருக்கு, நான் பலமுறை உணர்ந்திருக்கேங்க. செழிப்பான நாடுகளுக்கு, செழிப்பான இடங்களுக்கு நாம செல்லும்போது இவ்வளவு செழிப்பை, இவ்வளவு இந்த உலக நன்மையை கடவுள் இந்த மக்களுக்கு அல்லது இவர்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. இவர்கள் கடவுளுக்கு துரோகிகளாக, கடவுளுக்கு நன்றி கெட்டவர்களாக இருக்கிறாங்களே நம்ம சிந்திக்கிறோம் இல்லையா. அப்ப அந்த அசீரியாவின் செழிப்பு வளமை அவனுக்குள்ள எரிச்சல வந்துச்சு. நம்ம கடவுளுடைய மக்கள் சொல்றோம், நம்ம என்னடா அம்போனுங்கிறோம், இவனுங்க கடவுளே இல்லைன்னு சொல்லுங்கிறானுங்க. இந்த ரஷ்யாவில் அப்படியே அப்படியே செல்வத்தில் வாழ்ந்துனுக்கிறானுங்க, எப்படி இது? அப்ப நமக்கு எரிச்சல் வருது. அதான் வந்துச்சு யோனாக்கு. இந்த யோனா புத்தகத்தின் 4 முக்கியமான போதனைகளை நாம படித்து கொண்டு வருகிறோம். முதலாவது சத்தியம், கடவுள் சர்வ ஏகாதிபத்தியம் உள்ளவர். இன்னும் யோனா அதை கற்றுக்கொள்ளவில்லை. அதுக்காக இன்னொரு சின்ன ஒரு உதாரணத்தை, இந்த 4 அதிகாரத்துல கடவுள் அவனுக்கு ஒரு ஆமணுக்கு செய்தியை, ஒரு இரவிலே முளைக்க செல்கிறார், ஒரு பகலிலே அதை அழிய செய்கிறார். கடவுள் சர்வ ஏகாதிபத்தியம் உள்ளவர். 2, அந்த கடவுள் யார்? தாம் படைத்த எல்லா இனத்தவரையும் மீதும் அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறபடியினால அனைத்தவருக்கும் தமது அன்பின் செய்தி, தமது நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்று திட்டம் உடையவர். யோனாக்கு அது தெரியல. 3, அந்த கடவுள் யார்? மனம் திரும்புகிற பாவியை மன்னிக்கிறவர். மனம் திரும்புகிற ஆத்துமாவை மரணத்திலிருந்து காக்கிறவர். யோனாக்கு புரியல. 4, அவர் கருணை மிகுந்தவர், மனதுருக்கம் உள்ளவர். இதெல்லாம் கூட புதிய பாட்டில் நம்ம வாசிக்கிற பாருங்க, கடவுள் அன்புள்ளவர். அந்த பதத்துக்கு இதெல்லாம் இணையாகாதுங்க. அதை நீங்க, இதெல்லாம் ஹீப்ரு, இதெல்லாம் எபிரேயம் இல்லையா, பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில எழுதப்பட்டது. யோவான் எழுதுகின்றாரே, 1 யோவான்ல, யோவான் கடவுள் அன்புள்ளவர், அந்த அன்புக்கு இதெல்லாம் நெருக்கமானது. The love of the New Testament Greek is greater than the compassion of the Old Testament. அது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலே சிலுவையின் மூலமாக அந்த அன்பு வெளிப்படுத்தப்பட்டது. அந்த அன்பை ருசித்தவர்களாக தான் இந்த திருப்பந்தியில வந்து பங்கு பெற வந்திருக்கிறோம். யோனாவுக்கு சிலுவையில் வெளிப்படுத்தப்பட்ட அன்பு தெரியாது. அவனுக்கு ஏற்றல் இருந்தது, கோபம் வந்தது, எல்லாம் வந்தது. உங்களுக்கு எனக்கு என்னத்துக்கு அதெல்லாம் வருது? இப்ப சிலுவையின் அன்பு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? அந்த சிலுவை அன்போடு
அந்த சிலுவையின் அன்புல எனக்கு மீட்பு கிடைத்தது, எனக்கு பங்கு உண்டு, அந்த சிலுவையின் அன்பை நான் ருசித்திருக்கிறேன் சொல்லி இந்த உடன்படிக்கைக்கு வந்திருக்குமே, இந்த அன்பு எனக்குள்ளே வெளிப்படுகிறதா? அப்படி அன்பு வெளிப்படுமானால் ஏன் எரிச்சல், கோபம், நான் சாகிறது நலமாயிருக்கும் என்கிற வார்த்தை எப்படி வரும் வாயில? யோனாவுடைய பிரச்சனை என்னங்க? யோனா சொல்றான், முதலாம் அதிகாரத்திலே சொன்னா பாருங்க, இந்த ஜனங்கள் என்ன செய்வாங்க, மனம் திரும்பி ஆண்டவரை தேடினால் கடவுள் அவர்களை அழிப்பதற்கு பதிலாக அவர்களை ரட்சிப்பார். யோனாவினுடைய அந்த உள் பயம் இந்த நான்காம் அதிகாரத்தில் உண்மையாக்கப்பட்டது. நினைவேயின் மக்கள் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம், அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனசு பரிதபித்து அவர்களை தண்டியாமல் இருந்தார். இப்படி நடக்கும்னு யோனாவுக்கு தெரிஞ்சிருக்கு, அதுல ஒண்ணு தப்பில்லை. ஆனா இப்ப என்ன அவனுக்கு, அப்ப அவன் சொல்றான் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, ஆண்டவரே நீர் இப்படி மனம் திரும்பினால் மனஸ்தாபப்படுவின்னு எனக்கு லேசா தெரியும் ஆண்டவரே, ஆனால் தான் நான் அப்பயே என்ன பண்ணேன், தர்சீசுக்கு டிக்கெட் வாங்கி ஒரு ஃபர்லோ போயிட்டு வரலான்னு யோசித்தேன். என்னையோ வாழ உள்ள நீயோ வாழ மாட்டேன்ற என்ன ஆண்டவரே, ஃபர்லோன்ற வார்த்தை புரியல. மிஷினரிகள் அந்த காலத்துல இங்கிலாந்து அமெரிக்கால இருந்து வந்தாங்கன்னா லீவ் நாள் கொடுப்பாங்க, அவங்க திருப்பியும் தாய் நாட்டுக்கு போவாங்க, போய் வர ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆகும், அதுக்கு பேர் ஃபர்லோன்னு பேர். அப்ப சொன்னா தீர்க்க தரிசி ஆகிய நான் எனக்கு கொஞ்சம் லீவ் கொடுத்தினா நான் தரிசிச்சு பட்டணத்துல போய் ஊரெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்திருப்பேன், நிம்மதியா ஆண்டவர் என் சந்தோஷத்தை கெட்டிட்டிய. நீ எப்படி இருக்குது பாத்தீங்களா, மக்களுடைய ரட்சிப்பிலே சந்தோஷப்பட முடியாத ஒரு ஊழியக்காரன், ஆத்துமாக்களின் மனம் திரும்புதலிலே சந்தோஷப்பட முடியாத ஒரு ஊழியக்காரன். அப்படிப்பட்ட ஆள் இருக்கிறான் சபையில கூட இருக்கிறான். எதுக்கு சார் கேட்கிறாங்க நம்ம சபையில, என்னத்துக்கு சார் சும்மா எங்க ஊர்ல போய் சபெல்லாம் நாட்டுன்னு, ஏதோ வந்தமா ஏதோ நடத்தினமா காணி கேட்டமா முடிச்சுமா போங்க சார், நீங்க என்ன சும்மா ஊரெல்லாம் போயின்னு சுவிசேஷம் அறிவிச்சுக்கினு அங்க போய் ஆலயம் கட்டிக்கினு, என்னங்க வேற வேலை இல்லைங்க. எவ்வளோ ஒரு தெளிவான சிந்தனையில் இருக்கிறாங்கல்ல, சொல்லியிருக்காங்க என்கிட்ட, ஏன் சார் சும்மாங்கிற ஊர்லலாம் போய் சபை ஊழியம் செஞ்சின சபை நடத்தினேன், அதுக்கு இது இல்லை கூரை போடணும் அதை போடணும், ஏதோ வந்தமா மூச்சமா போனோமா. ஏன் இந்த மக்களை குறித்து அக்கறை எனக்க வேண்டும், எதற்கு அந்த கரிசனை? அப்படின்னா உனக்கு இயேசுவின் இதயம் இருக்குதா? தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக நாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் பரணப்பரிந்து தன்னை தாழ்த்தினாரே. நான் உங்களுக்கு போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறேன், நான் ஒருவருடைய கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் அப்படி செய்யும். அப்ப இயேசுவின் இதய அன்பு உங்கள் இதயத்தில் இருக்குதா? அப்படி இருந்தா அந்த கேள்வி எல்லாம் வருமா, இது தண்ட செலவு அது தண்ட செலவு இது எதுக்கு என்ன பேசி கொண்டு இருக்கிறோம் நம்ம? அப்ப பாத்தீங்களா சபையில நிறைய யோனாக்கள் இருக்கிறாங்க, நீங்க ஒருவேளை சந்திக்காம இருக்கலாம், இருக்கிறாங்க. ஆத்துமாக்களை குறித்த அக்கறையற்ற மனிதர்கள். ஒரு மனுஷன் இந்த உலகம் முழுவதையும், எனக்கு நல்ல ஞாபகம், 1977 டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்கள் சென்னைக்கு வந்த போது, பெங்களூர் யூடிசி யூனியன் தியாலஜிக்கல் காலேஜ் ஒன்னு இருக்குதுங்கம்மா, அதனுடைய பிரின்சிபல் அவர் பேரு ரசல் சந்திரன், டாக்டர் ரசல் சந்திரன். அப்புறம் பின்னால் அவரை சந்திக்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். டாக்டர் ரசல் சந்திரன் பெங்களூர் டெலிகிராஃப்ல ஒரு ஒரு பேட்டி கொடுக்கிறார், ஒரு ஆர்டிக்கல் எழுதுறார். அந்த நேரத்தில் தான் ஆந்திராவில் மாபெரும் புயல் வந்து எத்தனையோ கிராமங்கள், ஆமா ஆயிரக்கணக்கான சுனாமி மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் மாண்டு போனார்கள். டாக்டர் பில்லிகிரஹாம் அவர்கள் செப்டம்பர் மாசம் அக்டோபர் மாசத்துல வராரு, அந்த முந்தின ஜூன் மாசத்துல அது நடந்தது, அந்த பெரிய அழிவு நடந்தது ஆந்திரால. அப்ப டாக்டர் ரசல் சந்திரன் எழுதுறாரு, இந்திய நாட்டுக்கு சுவிசேஷம் தேவையா, நல்ல சமாரியர்கள் தேவையா, அதாவது சமூக சேவையாளர்கள் தேவையா, சுவிசேஷத்தை அறிவிக்கிற வெறும் சுவிசேஷகர் தேவையான்னு ஒரு ஆர்டிக்கிள் எழுதி அப்படியே பரவாயில்ல. அந்த காலத்துல டிவி கிடையாதுங்களே, 77
ஆனா நல்லா டாக்டர் பில்லி கிரகம் அந்த செய்தி அவருக்கு எட்டப்பட்டது. அதுக்கு ஒரு பதில் கொடுத்தார், ரொம்ப அழகான பதில். திருப்பி அந்த பதில் அதே பெங்களூர் டெலிகிராப்ல போட்டானுங்க. என்ன பதில் கொடுத்தார் தெரியுமா? சொன்னார், ஐ ரைட் திஸ் டு மை டியர் ஃப்ரெண்ட் டாக்டர் ரசல் சந்திரன். ஒரு மனிதன் இந்த உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒரு ஆத்மாவின் ரட்சிப்பு இந்த உலகம் அனைத்திலும் மிக பெரியது. ஆகையினாலே அந்த ஆத்மாக்களை தேடி நான் இந்தியாவுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு வந்து அவர் இந்தியாவில் இறங்கின உடனே ஆந்திராவுக்கு சென்று அந்த நாள்ல 8 மில்லியன் அமெரிக்கன் டாலர் புயலினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த நேரத்தில் கொடுத்தார். அப்படியே அந்த மூமெண்ட் 8 மில்லியன் அமெரிக்கன் டாலர் அதை கொடுத்துட்டு வந்துதான் இங்க நேரு ஸ்டேடியத்தில் பிரசங்கம் பண்ணார். உண்மை நம்ம நல்ல சமாரியர்களாக மக்களுடைய கண்ணீர்கள், மக்களுடைய வேதனைகள், மக்களுடைய துன்பங்களை துயர்களை துடைக்க வேண்டும். ஆனால் அது அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும். மடுவில் இருந்தும் மீட்டு அவனை நித்திய வாழ்வுக்குள்ள கொண்டு செல்ல வேண்டும். யோனாவினுடைய சுய திட்டம் அங்கு தோல்வி அடைந்தது. அதாவது நினைவே அளிக்கப்படவில்லை. யோனாவினுடைய சுய பெருமை அங்கு பாதிக்கப்பட்டது. காரணம் அவன் சொன்ன நினைவே அழிக்கப்பட்டு போக அழிக்கப்படவில்லை. 4 அதிகாரத்தில் ஒரு சின்ன கூடாரம் போட்டு ஊருக்கு வெளியே வந்து, ஏன்னா ஊர்ல இருந்து அழிஞ்சு போயிடுமே, அதனால வெளியே வந்து கூடாரம் போட்டு 40 நாள் அவங்க தங்கி இருக்கிறான். அதான் விஷயம். அவன் என்ன சொன்னா, 40 நாள்ல நினைவே அழிக்க, இன்னும் 40 நாள் ஆகலீங்கள, ஆகவே இது இந்த அழிவை பார்த்துட்டு போகணும் அப்படின்னு கூடாரம் போட்டு உக்காந்தான். நம்ம இந்த 4 வசனத்தோட இன்னைக்கு நிறுத்திடுவோங்க. ஆண்டவர் என்னங்க கேட்டாரு? அதற்கு கத்தர், நீர் எரிச்சலா இருக்கிறது. அந்த வார்த்தையே தேவனுடைய கிருபங்க. ரோமர் 11 வாசித்தோம் இல்லைங்களா? அந்த 11 20-21-22 படிச்சீங்களா? மனிதனே, தேவனுடைய சித்தத்தை எதிர்த்து நிற்பவன் யார்? மிதியிட்ட களிமண் கொய்யவனை பார்த்து கேள்வி கேட்க அந்த மண்ணுக்கு என்ன உரிமை இருக்கிறது? எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறனோ அவன் மேல் நான் இரக்கமா. ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. திருப்பிக் கொள்வோம். ரோமர் 9:18. எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமா இருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ. 20 வசனம். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி, ஏன் என்னை இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? கோபாக்கினுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரத்தின் மேல் தேவன் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களை கிருபா பாத்திரங்களாக மாற்றுவாரனால் அதை குற்றம் பிடிப்பதற்கு நீ யார்? ரட்சிப்பு இவன் தானே சொன்னான், யோனா தானே சொன்னான், ரட்சிப்பு கர்த்தருடையது, கர்த்தர் ரட்சிக்கிறார். நீ ஏன்பா, உனக்கு ஏன்பா எரிச்சல் வருது? நீ ஏன் கோபப்படுகிறாய்? சம்மதமே இல்லையே. அந்த ரட்சிப்பில் எவ்வளவு சந்தோஷப்பட வேண்டாம். இந்த மாபெரும் நினிவே மாநகரத்தின் ரட்சிப்புக்கு ஆண்டவர் என்னையும் ஒரு கருவியாக பயன்படுத்தினாரே, நீ ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்க வேண்டும். இங்க யோனா என்ன செய்கின்றான்? அவனுடைய விளைவு தனிப்பட்ட வாழ்க்கையில இல்லையா, தனி வாழ்க்கையில அவனுடைய ஆழத்துவத்தில எரிச்சல், பழிவாங்கும் மனம், மன சோர்வு, விரக்தி, சுய பரிதாபம், பிற்பாடு மன அழுத்தம், டிப்ரெஷன் சொல்றோம், அதுக்குள்ள அவன் வைக்கப்பான். இதுக்கு கடவுள் காரணம் அல்ல, கடவுளுடைய செயல் காரணம் அல்ல, எதுவுமே காரணம் இல்லை. ஏன் அதை பேசிக்கொண்டு இருக்கேன்னா, இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலையில இங்க நீங்க அமர்ந்திருக்கலாம். உங்க நிலைக்கு நீங்க யூ ட்ரை டு பிளேம் காட் அண்ட் எவ்ரிபடி எல்ஸ். ஆனா யோனா கொஞ்சம் யோனா யோசனை பண்ணி, இந்த நிலைமைக்கு அவன் எரிச்சல் அடைவதற்கும் கோபத்துக்கும் யார் காரணம்? அவன் தான் காரணம், வேற யாருமே காரணம் கிடையாது. அதை நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுங்க. இரண்டாவதாக, இப்படிப்பட்ட எரிச்சல், கோபம், விரக்தி என்ன செய்யுங்க? என்னை உண்மையற்றவனாக மாற்றி போடும். என்னுடைய வேலையில, என்னுடைய பொறுப்பில, என் மனைவி மீது எனக்கு அன்பு இல்லைன்னா அவளை நான் வெறுக்க ஆரம்பிக்கிறேன். வெறுக்க ஆரம்பிக்கிறபடியினால அவளுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்யாதவனாக மாறுகிறேன்.
பெற்றோர் பிள்ளையாகிய எனக்கு பெற்றோராகிய தகப்பன் மீது தாய் மீது எனக்கு அன்பு இல்லை என்றால் அவர்களை நான் வெறுக்க ஆரம்பிக்கிறேன், வெறுக்க ஆரம்பிச்சு பழி வாங்க முற்படுகிறேன். இப்படி பேசுறாங்கன்னா நான் இப்படி செய்வேன். கணவன் மனைவியை பழிவாங்குதல், மனைவி கணவனை பழிவாங்குதல், பெற்றோர் பிள்ளைகளை பழிவாங்க, இதெல்லாம் நடக்குதா? உங்க குடும்பத்தில் அனுபவிச்சுன்னு இருக்கிறீங்களா? இதெல்லாம் என்னங்க காரணம்? எரிச்சல். மூன்றாவதாக, கடவுள் சாட்சியாக வைத்திருக்கிற சமுதாயத்தில், ஊழியம் செய்யும்படி வைத்திருக்கிற சபையில வெறுப்பு. யோனாக்கு யார் மேல கோபம் படுறதுன்னு தெரியல, கடவுள் மேலே குற்றத்தை திருப்பிட்டான். நினைவு மக்களை போய் திட்ட முடியுமா? திட்டி முடிச்சுட்டான், எல்லாம் திட்டி முடிச்சாச்சு. இப்ப அவன் திருப்பி உள்ள போனா அவனை தெய்வமா கொண்டாடுவானுங்க அவனுங்க. ஐயோ ஐயா தான் காப்பாத்தினாரு அழிவில் இருந்து. கடவுள் நம்மை சபையில வைத்திருக்கிறார். ஆக என்னுடைய ஜபம் கேட்கப்படவில்லை, அல்லது என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியம் இப்படி நிகழவில்லை. ஃபிரஸ்ட்ரேஷன் ஆங்கிலத்தில் சொல்கிறோம். என்னுடைய நோக்கங்கள், என்னுடைய திட்டங்கள், என்னுடைய விருப்பங்கள் அங்கு தடைப்பட்டு போனது. ஆகவே கடவுள் மீதான அன்பு குறைந்து போனது, உண்மை அற்று போனது. ஊழியத்தில் ஆர்வமின்மை, பொறுப்பின்மை, அன்பின்மை, ஜபமின்மை ஒண்ணே கிடையாது. சும்மா அப்படியே வந்து போ. தலைவனிங்க நாம் செபிப்போம். யோனா எரிச்சல் உடையவனாக, கோபமுடையவனாக, பரிசுத்தமும் சர்வ வல்லவரும் அன்பே உருவானருமாகிய கடவுளுக்கு முன்பாக அவன் நின்று கொண்டிருக்கிறான். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் நமக்காக அடிக்கப்பட்ட சரீரம், சிந்தப்பட்ட இரத்தம், சிலுவை நாதராகிய நமது இரட்சகர் முன்பாக நாம் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். இந்த சிலுவையின் அன்பு இன்னிலே இந்த அன்பின் ஆவியை தந்திருக்கிறதா? இன்னும் ஒரு சிலர் ஆண்டவரிடத்தில் மன்னிப்புக்காக வரவில்லை. ஏன் தெரியுங்களா? நாம் பிறரை மன்னிக்கவில்லை. மன்னிக்க முடியாதவர்கள் மன்னிப்பு பெற முடியாது. ரெண்டுமே எதிர்மறையான காரியங்கள். மன்னிக்க முடியாதவர்கள் மன்னிப்பு பெற முடியாதவர்கள். சிலுவையிலே மன்னிப்புக்காக நாம் வந்திருக்கிறோமா? மத்தேயு 6:14-15 வசனத்தின்படி, நீங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னியாதிருந்தால் உங்கள் பரமப்பிதா உங்களுக்கு மன்னியாதிருப்பார். இப்ப சிலுவையின் அன்பையும், சிலுவையின் மன்னிப்பையும், சிலுவையின் விடுதலையும், சிலுவையின் வாழ்வையும் நான் மெய்யாகவே பெற்றிருக்கிறேனா? ஆண்டவரே என்னை மன்னித்தருளும் என்று ஜெபிப்போம். கிருபையுள்ள இரட்சகரே, மனம் திரும்புகிற பாவியினிடத்திலே, பரிதபிக்கிற எங்கள் சிலுவை நாயகரே, எங்களை மன்னித்தருளும், எங்களை குணப்படுத்தும், எங்களை விடுதலையாக்கும். உமது அன்பின் வாய்க்காலாக எங்கள் வாழ்க்கையை மாற்றும். அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.